Argument bless me, Hayan. Every time you walk through Fayan, enemies want we retire. I can hear them liars say impossible, possible. We make possible, possible. There be no better time than today. Knocking down doors, I'm coming. Right onto Betty Feet Road. Meters, turn left onto PV Rajamannar Salai. ப்ரெஷர் அப்பா ஆக்சிலேட்டர் மிதிப்பு சில நேரத்தில் 100-120ன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டமர் அவங்க பேரெலாம் தெரில, ஜஸ்ட் எல்லாமே ஒரு கேரக்டர். அந்தந்த கேரக்டர் வந்து எல்லாம் பாசிங் கிளவுட் தான், எல்லாமே வந்து மூவ் ஆன் பண்ணி ஒவ்வொரு டைம் பீரியட் அவ்வளோதான். அதிகபட்சம் 4 வருஷம், 5 வருஷம், அதையும் தாண்டி 6 வருஷம் கேரக்டர். இதெல்லாம் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணி. என்னன்னா அவ்வளோ தூரத்துக்கு இந்த பொம்பளைங்க கிட்டக்க வந்தாலே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது, அழகாக யூஸ் பண்ணால் அந்த டிராவல் பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு கொடுமையாக ஒரு ஏர்போர்ட்டில் பிக்கப்பு இன்றைக்கி. அந்த பிக்கப்பில் வந்து பொறுமை வந்து ரொம்பவே கம்மி. எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு போக தான் போகிற, எப்படி இருந்தாலும் உன்னோட டெஸ்டினேஷன் நீ அடைய தான் போகிற. அது ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ பேச்சு, எவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப நேரம் வேணும். அந்த குலவெறியெல்லாம் அப்படியே அவங்க தொண்டையில் ஆக்சிலேட்டரில் நிற்கிற மாதிரி ஏறி தொண்டையில் நின்றுன்ற அளவுக்கு கோவம். ஆனால் என்ன அந்த கோவத்தை வந்து நான் ஸ்டேரிங்லேயோ என்னோட டிரைவிங்லேயோ காட்டக்கூடாது. அப்படின்னா நான் வந்து ஒரு டிரைவரு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கோ நினச்சிருந்தா ஓட்டி காட்டியிருக்கலாம். 100-120 கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்டாக நான் விதிக்கிற மிச்ச தெரிஞ்ச எனக்கு வண்டியை உட்காந்துருக்குன்னா நீ உள்ளேயே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணி அதை போட்டு குழுக்கு குழுக்குன்னு குலுக்கி ஆட்டி அப்படி ஆக்க முடிகிற அளவுக்கு ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அதை செஞ்சால் உனக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் போயிடும். உன்னை இவ்வளோ பசியில் இவ்வளோ கோவத்துலேயும் ஒரு ஜோல்ட்டு கூட ஒரு சின்னதாக நீ வந்து பிரேக் அடித்தா சில பேர் முன்னாடி போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு பிரேக் அடிக்க கிடையாது. இந்த ரோடோட சர்ஃபேஸ்க்கு அப்படி கீழே இறங்கி உங்களை வந்து தாங்கி உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு கொடுத்த பொறுமையை வந்து என்னை உருவாக்கின ஒருத்தன், என்னை அந்த ஒருத்தன் எனக்கு கொடுத்த பொறுமை. அவ்வளோ கோபமானா ஃபுல் ஏர்போர்ட்டும் 2 டைம் சுற்றி, 75 ரூபா ஒரு பார்க்கிங், 40 ரூபா ஒரு பார்க்கிங். ஃபஸ்ட்டு தடவை இவ்வளோ பேட். In 800 meters, turn left onto Anna Main Road, Ashok Pillar Main Road. இப்படி டெல்லி இந்த ரூட்டே மைண்டில் ஃபுல் மனப்பாடம் ஆயின் போல. 800 லெஃப்ட்டு, 150 லெஃப்ட்டு, 50 லெஃப்ட்டு இப்படின்னு ரைட்டு ராங்கா இந்த மேப்பில் மட்டும்தான் ஒரு ஏத்தோனன் வாழ்க்கையில் போயிட்டுருக்க மாதிரி. வேறெல்லாம் பெருசாக யாரையும் நம்பவும் முடியும், இதை கூட நம்பிடலாம் போல இருக்கு. 2 தடவை சுத்த விட்டாலும் 3வது தடவைக்கு சரியான வழியை காட்டிடுது. ஆனால் மனுஷங்களும் எவ்வளோ நீ சாவுறியோ அவ்வளோ நீ சாவு, எவ்வளோ நீ நோவுறியோ அவ்வளோ நீ நோவு. வேடிக்கை வேடிக்கை, கொலை நடந்தாலும் வேடிக்கை, குரங்கு குட்டிக்கார நடித்தாலும் வேடிக்கை. இவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று மட்டும்தான், ஆண் வாய் பார்த்துட்டே இருக்கிறது. ஏன்னா இன்னொருத்தரை பார்த்து தான் உங்கள் லைஃப்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அது என்றைக்குமே சாகிற வரையே
அப்படி தான் நான் என்னோடய ரூட்டு என்னோடய வழி என்னோடய வாழ்க்கைன்னு எப்போ உங்கள் அதுக்கு உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு என்ன வழி, அந்த வழி எப்படி, அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது, எப்படி என்னன்னு தெரியும். அந்த வழியில் நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் குண்டும் குழியுமா இப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வழி டெட்டென்ட்னு தெரியாமல் என்ன ஸ்பீடில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நோய். Take the next left onto Panna Main Road, Ashok Pillar Main Road. Okay. Let's go. Just last a one character பத்தி சொல்ல நினைக்கிறேன். ஒரு ஹாரனும் பிரேக்கும் அழகா யூஸ் பண்ணி Continue for 800 meters. சரிமா. அந்த எப்படி அழகானா யூஸ் பண்ணுறதுல நிறைய விதம் வந்து இருக்குது. குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி பிச்சு போட்டு போவோம். இந்த மாதிரி ஏறி பிரேக் இருக்குன்னு நச்சு நச்சுன்னு மிதிச்சு அதில் வாந்தி வர வச்சு அப்படி பண்ணலாம். ஒரு விதம் அழகானா அந்த பிரேக்கை வந்து மிதிக்கிற அதை மிதிக்கிறோமான்றது ஒரு பூவை எப்படி போட்டு லேஸாக மிதித்தால் தான் அதுக்கு நோவுன்ற மாதிரி லேஸாக அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த வண்டி எந்த ஸ்பீடில் வந்து போனாலும் அது அந்த சாஃப்ட்னஸோடு என்னதுன்னு ஸ்லோ கண்ட்ரோல் ஆகும். இல்லை இன்னொன்றும் இருக்கு, ஆக்சிலேட்டரை எப்போ நீங்கள் காலை எடுத்துட்டீங்களோ அப்போது அந்த பிரேக் அதோட சாஃப்ட்னஸ்க்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பழகுனீங்கன்னா தான் ஆக்சிடென்ட்ஸ் இது குறையும். இன்னொன்று உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வண்டியோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சு உங்கள் பிரேக்கையும் நீங்கள் மிதிக்கணும். நான் வந்து 80 மிதிக்கிறேன். இன் 200 மீட்டர்ஸ் யூஸ் தி ரைட் 3 லேன்ஸ் டு டர்ன் ரைட் ஆன் டு சென்னை தெனி ஹைவே கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட். சரி இதோ இது என்னன்னா வாய்ஸ்லாம் தூக்கிடலாம் நினைக்கிறது மைண்டு. நானே முடிச்சுக்கலாம். இன்னொரு அந்த பிரேக் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் எவ்வளோ எப்படின்னு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் மிதிச்சிங்கன்னா அதை எப்படி பொறுமையாக மிதிக்கிறது, எப்படி அவங்க ஸ்பீடு வந்து 60 போகிறாங்க இல்லை 70 போகிறாங்கன்னா நம்ம பிரேக் வந்து அதே ஸ்பீடில் வந்து மிதித்து குறைச்சாதான் அந்த வண்டியை நம்ம யூஸ் தி ரைட் 3 லேன்ஸ் டு டர்ன் ரைட் ஆன் டு சென்னை தெனி ஹைவே கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட். அடுத்து டைம் கிடச்சா வரேன் திரும்பி. டிரைவிங்கிற பொறுத்தளவில் நிறைய உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். மெயினாக நம்ம வந்து ஓட்டுறோம், நம்ம உயிர் மட்டும் இல்லை, ஏற்ற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே உயிர் தான் அப்படின்னு அந்த உயிர் மேலேயும் இன் 200 மீட்டர்ஸ் கீப் லெஃப்ட் டு ஸ்டே ஆன் சென்னை தெனி ஹைவே கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட். அந்த உயிரும் வந்து ஒரு வேல்யூபிள் தான் அந்த அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் இல்லை அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும் அப்படின்னு அடுத்தவங்களோட வலியும் அடுத்தவங்களோட கீப் லெஃப்ட் டு ஸ்டே ஆன் சென்னை தெனி ஹைவே தென் டர்ன் லெஃப்ட் ஆன்டு 11th அவென்யூ. வலி ஒன்று நம்ம பிடிச்சிட்டா இல்லை அடிச்சிட்டா, இன்னொன்று அவங்களோட டைரக்ஷன் அந்த டைரக்ஷனை கொடுத்து நம்ம டைரக்ஷனுக்கு நமக்கும் டர்ன் லெஃப்ட் ஆன்டு 11th அவென்யூ. அது ரொம்ப அதிகபட்சம் வச்சுக்கிட்டா என்ன ஒவ்வொரு டிராஃபிக்லையும் நான் லாக் ஆகி வெளில வர்றது 45 minutes. அந்த 45 ஒரு 2 இன்னொருத்தருக்காக என்ன இல்லை 30 கொடுத்தா போதும். சரி ஓகே மேடம், அதை தாங்க சொல்கிறேன் சொல்கிறோன்றத கான்சன்ட்ரேட்டோட சொல்ல முடியல. சாரி ஃபார் இன்டரப்டிங் வித் கூகுள்.